எனக்கு தெரிஞ்ச என் சொந்தத்துக்கு வந்துட்டு சுகம் இல்லாமல் இருக்கிறது, டயபெட்டிஸ், தைராய்டு, ப்ரெஷரு எல்லாத்துக்கும் நம்மளோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு சரி பண்ணும் அப்படின்னு நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டு நம்ம நெட்வொர்க் இருக்கு நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணேன். அதில் ஒருத்தங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாங்க, பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. அப்போ நான் சொன்னேன் எம்ஆர்பி ரேட்டை தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியா சரி அப்படின்னு அவங்க எம்ஆர்பி ரேட்டில் கொடுத்தாங்க. கொரியர் சார்ஜஸ் கொடுக்கணும் என்ன, கொரியர் சார்ஜும் கொடுத்தேன் நான், எல்லா பணமும் கொடுத்தவங்களுக்கு பண்ணேன். அதேமாதிரி அவங்க கொடுத்தாங்க. ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கல, அப்படியே காணாமல் போயிட்டாங்க. சரியா? ஸோ ஒரு ஃபாலோஅப்பு நெட்ஒர்க்கர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணணும் இல்லையா? நான் வந்து எவ்வளோ கௌரவமாக நான் எம்ஆர்பி தான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன், கொரியர் சார்ஜஸ் கூட கொடுப்பேன்னு கொடுத்துருக்கேன். சார் நம்ம ப்ராடக்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, நல்லா இல்லையா, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ரெகுலர் டச் வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ஆளுக்கு வந்துட்டு அவங்க சொன்னாங்க, என்னப்பா நீ முதலையும் ஒருத்தர் யாரையும் கூப்பிட்டு வந்தா இப்படி தான் வாங்கினாங்க, அப்புறம் காணாமல் போயிட்டாங்க, அது ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டாங்க. நான் அந்த இடத்துல நம்மளோட பாடத்தோட படிப்பு என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி திரும்ப திரும்ப நம்ம வந்து ஜெயிக்கணும். ஒருத்தர் சரியில்லை அப்படிங்கிறதுனால நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ண முடியுமா? இல்லை, அவர்த்தி குப்பையில் போடுங்க, அடுத்தல யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தல நான் தேடினேன். நம்ம நெட்ஒர்க்கர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்க, அடுத்த சார் நான் போகிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க போனாங்க. அவங்க வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அமௌண்ட் சொல்ல மாட்டேங்காங்க, எவ்வளோ கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அது வேற கதை. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக 15 நாள் கொடுத்தத ஃபோன் பண்ணி, அம்மா எப்படி இருக்கீங்க, மறந்து சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது தான் தெரியுது ஒருத்தர் வந்து எவ்வளோ பெரிய உயரத்துக்கு எப்படி போகிறாங்க அப்படின்னா, அந்த பொறுப்பாக நடந்துக்கிட்ட விஷயம், அந்த ஃபாலோ பண்ணுற விஷயம் இல்லையா. கொடுத்தோம், சாப்பிட்டான், சாப்பிடல, என்ன இருக்கான், விட்டுட்டு போகிறது ஒரு கப்போ தான். அந்த பொருளை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நெட்ஒர்க்கிங்கோட பவரே என்ன தெரியுமா? நம்ம ஒரு பொருளை கொடுத்து அவன் கூட இருந்து அவன் யூஸ் பண்ணுறானா, சரியாக இருக்கான், நல்லா இருக்கானா, அவனுக்கு என்ன ஆகிட்டுன்னு, அதுதான் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டோட பவரு. இல்லாட்டா தான் அவன் கடையில் போய் இன்ட்டி வாங்கிட்டு போயிடுவான, டாக்டர் போய் ஊசி போட்டு போவான், அதுக்கப்புறம் சரியாச்சா இல்லையா அவன் நெக்ஸ்ட் போயிடுவானே. நம்மகிட்ட திரும்ப திரும்ப வர்றது காரணம் என்னென்னா, நம்ம வந்து அவன் கூட இருந்து அவனை பாதுகாத்து அந்த பொருளை அவன் யூஸ் பண்ணானா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அடுத்தலாம் வேறு இருக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய இதுதானா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். வேறு என்ன? அந்த வேலை செய்யாமல் இன்றைக்கி ஒரு கம்பெனி, நாளைக்கு ஒரு கம்பெனி, நாளாந்தி ஒரு கம்பெனி எங்கே உருப்படும், எங்கே உருப்படும்? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க்கராக நீங்கள் இருக்காதிங்க. அது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், அவங்க வேலை பழுவில் இருக்கலாம், அல்லது அடுத்த நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு போயிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு இம்ப்ரெஷன்ஸ் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்க? ஒருத்தருக்கு வந்து நீங்கள் சாமான் கொடுக்கீங்க, சரக்கு கொடுக்கீங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கணுமா இல்லையா? இந்த பிளெண்டர் தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நான் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறேன். ஒருத்தவங்க கொடுத்துட்டு காணாமல் போயிட்டாங்க, இன்னொருத்தன் கொடுத்து சாப்பிட்டாச்சிங்களா, நல்லா இருக்கா, இப்போ எப்படி இருக்குது, அந்த சாப்பாடு எப்படி சாப்பிட்டீங்க, உடம்புக்கு எப்படி இருக்குது இப்படின்னு கேட்கும்போது, இது ஒரு பேசிக் நெட்ஒர்க் தேவையா தேவையில்லையா? நீங்கள் எப்படியாப்பட்ட நெட்ஒர்க்கர் இருக்க போகிறீங்க? கொடுத்துட்டு காணாமல் போன ஆளாக இருக்க போகிறீங்களா, இல்லாட்டி கொடுத்துட்டு நம்ம கொடுத்த நம்ம ப்ராடக்ட் அவங்களுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ரெகுலராக கேட்குறீங்களா? துட்டு கொடுத்தா வியாபாரம் பண்ணால் எவனாலும் ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பான், ஆனால் துட்டு கொடுக்காதனாலும் அவங்க வியாபாரம் பண்ணாட்டினாலும் நம்ம கொடுத்த பொருள் வேலை செய்யாட்டனாலும் அவங்க கூட ரிலேஷன் வைக்க தெரியுமா? அவன் தான் கெத்து, அவன் தான் நான் சொல்கிற அந்த நெட்வொர்க்கர்.